आरमुखम वाग वेपनिवेल वाग कुकुडम वाग सेव्वेल मन्ने वाग आने धनंग वाग मारिला वल्ली वाग वाग श्री अडियारेल्लाम वेल वेल मुरुगा वेल मुरुगनुक्कु அரகரோகரானின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறது உண்மை இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்கப்பா? என்னால்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இறைவனால் தான் எனக்கு இந்த அளவுக்கு இருந்துருக்கு. தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போகுங்கிற கணக்காகிடுது. இப்படி எத்தனை பேர் சொல்லுவேன் இல்லையா? இதே மாதிரி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அப்பா, அந்த அப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கார், வேலை பண்ணுறத பையன் பார்த்துட்டே இருக்கான். பையன் போய் சொல்கிற, பா அண்ணா வந்து வேலைக்கு போயிட்டார், நான் வந்து இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்பா சொன்னாராம், சரிப்பா வேலை செய், நான் தோட்ட வேலை தானே செய்கிறேன், நீயும் வேணால் வந்து செய் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அவர் பார்க்குறார், நேராக போய் அப்பா வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஒவ்வொரு வேலையும் அப்பா செய்கிறதுக்கு முன்னாடி 10 வேலையை எடுத்து செய்கிறான். அப்பாவுக்கும் சந்தோஷப்படுறார், சரி பண்ணட்டும் பண்ணட்டும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அப்பா வந்து அந்த தண்ணி கரெக்டாக பார்த்துட்டேன்னா அந்த பாத்தி வெட்டி விடுவான். பாத்தி வெட்டி விடும்போது அந்த கல், பெரிய கல் இருக்குது குழந்தை, அந்த கல் எடுத்து போடு, அந்த கல் எடுத்து போட்ட கல் பெரிய பாரம், அது இருந்தால் தண்ணி வந்து பாத்திக்கு போகாது, அந்த மரத்துக்கு வந்து தண்ணி போகாது, நீ அதை எடுத்து போட்டு விட்டேன்னா உனக்கு வந்து அந்த மரத்துக்கு வந்து தண்ணி போகும்னு சொல்கிறேன். உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளு தள்ளு தள்ளுறான், தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தள்ளுறான், முடியல. அப்பா பார்த்துட்டே இருக்கார். திருப்பி அப்பா சொல்கிறார், குழந்தை தள்ளி போடு, அது உங்களுக்கு அந்த கல்லை தூக்கி போட்டுவிட்டேன்னா நீ வந்து அதை பாத்தி போடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி தள்ளுறான். கடைசி வரைக்கும் முடியல, உட்காந்துவன் அழுகிறான், ஒரே அழுக. அப்பா கேட்குறா, ஏன்ப்பா அழுகிற அப்படின்னா, இல்லைப்பா என்னால் அந்த கல்லை எடுத்து போட முடியல அப்படின்னு சொன்னான். இப்போ அப்பா கேட்டாரான், சரி நீ கல் எடுத்து போட முடியல, உன் அப்பா முன்னாடி தான் நான் இருந்துட்டுருக்கேன், ஏன் என்னை ஹெல்ப்பு கூப்பிடல அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா நானே பண்ணிக்கலான்னு தான் நான் பண்ணினேன், நீ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப்பு கூப்பிட்டு பாரு, உன்னால் அது முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ சரிப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்பா லேசாக ஒரு தள்ளுனார், கல் அந்த பக்கம் போய் விழுந்துதான். அதுவும் தொடக்கூட இல்லை, இப்படி தொட்டுக்கா அப்பா லேசாக ஒரு தள்ளுனா அந்த பக்கம் கல் போய் விழுந்துதான். விழுந்த உடனே இப்போ எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரான். அப்போ அப்பா வந்து ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரான், இப்படி தான் மனிதன் வாழ்க்கையில் இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் நாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து தலையில் போட்டுருக்கோம், அதனால் தான் நம்ம எல்லாத்துக்கும் உன்ன மாதிரி அழுதுன்ட்ருக்கோம்ப்பா, ஒன்றும் இல்லை அவரை ஹெல்ப்பு கூப்பிட்டு பாரு, அவர் பார்த்துப்பாருன்னு நினச்சிப்பார், என் கூட இருக்காருன்னு நினச்சிப்பார், நான் எப்படி உன் கூட இருக்கணும் அது மனசில் இருந்ததுன்னா நிச்சயமாக நீயே கூப்பிடுவ, உனக்கு அந்த வேலையை நீ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பண்ணி கொடுத்து விடுவார், இப்போ எப்படி நான் கல் எடுத்து போட்டனோ அந்த மாதிரின்னு சொன்னார். இந்த குழந்தைக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங், அன்னையிலேருந்து எங்கள் அப்பா கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவனுக்குள்ளே இருக்குது, எல்லா விஷயத்தையும் அவனால் சாதிக்க முடியுது. இதே தான் நமக்கும், நம்ம இறைவன் கூட இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, அவர் இருக்கார் அவர் எனக்கு பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணிடுதுன்னா போதும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லும்பொழுது முடியாத பட்சத்தில் அந்த குழந்தையோட கல் பெருசு, ஆனால் அப்பாவுக்கு அந்த கல் சின்னது, நமக்கு அது பெரிய விஷயமாக இருக்கும், இறைவனுக்கு அது ஒன்றும் இல்லாத விஷயமாக இருக்கும். எப்பவுமே இறைவனை மனசார வேண்டி அவருடைய அனுகிரகத்தோடு எல்லா காரியமும் பண்ணோம்னா வெற்றி ஆகிடும். இந்த குட்டி ஸ்டோரி அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி